வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். எல்லாரும் தீபாவளி நல்லா கொண்டாடுனீங்களா? ஓகே, நம்முடைய ஃபோனெடிக்ஸ் வீடியோவில் இந்த ஏயுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன் ஆ அப்படிங்கிற சவுண்டை பற்றி நம்முடைய இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் ஏயுடைய செகண்ட் சவுண்டு ஆ அப்படிங்கிற சவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆ வச்சு எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் வரும், அதை எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இந்த ஆ அப்படிங்கிற எழுத்துக்குரிய சிம்பல் இந்த ஏ தான். ஏ போட்டுட்டு பக்கத்தில் இப்படி ரெண்டு புள்ளி வச்சுட்டு முன்னையும் பின்னையும் இப்படி நம்ம ஃபோனெடிக்ஸ் போடுற மாதிரி கோடு போட்டுறோம். இதுதான் இதனுடைய சிம்பல். இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆ அப்படின்னு இந்த லாங் சவுண்டு கொடுக்கும். இதை வந்து நம்ம ஆ அப்படின்ற சவுண்டில் ஏற்கனவே படிச்சிட்டோம். இது வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டில். அடுத்து மூணாவதாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏய் அப்படிங்கிற சவுண்டு. எந்த இடத்துல ஏய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கும், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஆ அப்படிங்கிற சவுண்டை மட்டும் வச்சு இதில் பார்ப்போம். இதில் நான் ரெண்டு வரிசை எழுத்துக்களை இப்படி ரைமிங்காக வர்ற மாதிரி தொகுத்து வச்சுருக்கிறேன். ஏன் அப்படி நான் ரைமிங்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, குழந்தைங்க வாசிக்க ட்ரை பண்ணும்போது இப்படி ஒரே போல் ஆல் ஆல் ஆல்னு சொல்லி வருவாங்க. அப்போ முன்னால் இருக்கிற கான்சனன்ட் அவங்களுக்கு நல்லா ஏற்கனவே உச்சரிக்க தெரியும். அப்போ அவங்க சேர்த்து சேர்த்து வாசிக்கும் போது அவங்க கரெக்டாக வாசித்துருவாங்க. வாசிக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டாக வாசிட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் இல்லையா, அடுத்தவங்க வேகமாக அடுத்ததை வாசிக்கணும், அடுத்ததை வாசிக்கணும், இன்னும் அடுத்ததை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளாகவே வரும். அதுக்காக தான் நான் இந்த ரைமிங்காக எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம எந்த இடத்துல ஆ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு நாலு இடம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏக்கு பக்கத்தில் எல் வரும்போது இதை ஆல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஏக்கு பக்கத்தில் ஆர் வரும்போது இந்த வேர்டை நம்ம ஆ அப்படிங்கிற சவுண்டில் உச்சரிக்கிறோம். அடுத்து ஏக்கு பக்கத்தில் எஸ் வரும்போது ஆ அப்படிங்கிற சவுண்டில் சொல்லுவோம். அடுத்து ஏக்கு பக்கத்தில் டபிள்யூ வந்துச்சுன்னா இந்த இடத்தையும் நம்ம ஆ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆ சவுண்டு இந்த எல்லோ ஆரோ எஸ்ஓ டபிள்யூஓ மட்டும் வந்து முடிச்சிடணும். இதுக்கு அடுத்து வேறு எந்த வொவல்ஸும் வரக்கூடாது. இ ஏ ஓ யூ அந்த சவுண்டெல்லாம் வரும்போது இந்த சவுண்டு ஆங்கிறது மாறுபடலாம். அந்த இடத்துல ஏன் பொருந்தலையே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. இந்த ஆ சவுண்டு பக்கத்தில் எல் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு இங்கிட்டு கான்சனன்ட் வரலாமே தவிர வொவல்ஸ் வரக்கூடாது. அப்படி வராத பட்சத்தில் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆல் வச்சு இதில் ஒரு ஒரு ஏழு எட்டு வார்த்தை நான் எழுதியிருக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஆல் அவங்களுக்கு தெரியும். ஆல் பால், எக் ஆல் கால், இஃப் ஆல் ஃபால், இப்படியே இது வரைக்கும் சொல்லிடுறாங்க. அடுத்து அதே போல் இந்த டபிள்யூ வச்சு இப்படி நான் ஒரு ஏழு எட்டு வார்த்தை எழுதியிருக்கிறேன். இதையும் அதே போல் இந்த கான்சனண்ட்டை உச்சரித்து ஆ ஆ ஆன்னு நம்ம நிப்பாட்டிட்டாலே போதும். இந்த இடத்துல ஊ அப்படிங்கிற சவுண்டு தான் டபிள்யூக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். இதை வந்து காவ் அப்படி சொல்ல தேவையில்லை, கா அதோட நிப்பாட்டிட்டா போதும், ஒரே சவுண்டோட நிப்பாட்டிட்டா போதும். அடுத்தது ஆர் வச்சு சில வார்த்தைகள் நான் எழுதியிருக்கிறேன். மூணு லெட்டர் இருக்கிற மாதிரியும் எழுதியிருக்கிறேன், நாலு எழுத்துக்கள் இருக்கிற மாதிரியும் எழுதியிருக்கிறேன். இப்படி வார இடத்துலாம் ஆறுக்கு முன்னால ஏ வந்துருச்சு அப்படின்னா இங்கேயும் நாம எப்படி சொல்லணும், ஆ சவுண்டு தான். ஆ வா, இட் ஆ டா, ம் ஆ எக் மாக், ல் ஆ எக் லாக், இட் ஆ எக் டாக், இப்படி தான் நம்ம சொல்லணும். இந்த வந்து இந்த ஆர் வர்ற இடம் எல்லாமே சைலண்ட் தான். அதை போய் நம்ம மார்க்கு, டார்க்கு, பார்க்கு அப்படிங்கிற இடத்துல எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி நாம் இந்த ஆரை வந்து அழுத்தி சொல்லவே வேண்டாம், அது சைலண்ட். அப்போ ஆ சவுண்டு மட்டும் போதும். டா, வா, மாக், லாக்,
டார்க் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அதே போல எல்லு வச்சு நம்ம எழுதும் போதும் இட் ஆ எல் போடுவோம், ஆனால் இந்த எல்லை வந்து நாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. டால்க்கு அப்படி நம்ம சொல்லக்கூடாது. வாக் எழுதும் போதும் கூட இந்த எல்லை நாம் உச்சரித்து வால்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. டாக் வாக் அப்படி தான் சொல்லணும். ஆர் வர இடத்துல சைலண்ட்டு, டபிள்யூ வர இடத்துல சைலண்ட்டு, எல் வர இடத்துல சைலண்ட். ஆனால் எஸ் வர இடத்துல எஸ் வந்து நல்லா கொஞ்சம் நம்ம திக்காகவே சொல்கிற உச்சரிப்பு. அதனால் இப்போ இந்த இடத்துல ஃபாஸ்ட் அப்போ நம்ம அங்கே எஸ் சொல்லி தான் ஆகும். எஸ் வந்து சைலண்ட் கிடையாது. ஃபாஸ்ட் லாஸ்ட் ஹாஸ்ட் பாஸ்ட் மாஸ்ட் வாஸ்ட் மாஸ்ட் இப்படி நான் அந்த ரைமிங்காக எழுதியிருக்கிறேன். இப்போ இங்கேயும் நம்ம வந்து இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு இ போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இது பாஸ்ட்னு வராது, அது பேஸ்ட்னு மாறிடும். அப்போ அங்கேயெல்லாம் வந்து வேறு ரூல் பொருந்தும். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு வரிசையில் உள்ள எழுத்துக்களை மட்டும் நம்ம ஒரு சார்ட்லேயோ அல்லது நம்ம ஸ்கூல்லையோ அல்லது வீட்லேயே நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட இந்த மாதிரி சின்ன போர்டு இப்படி வச்சுக்கலாம், பிளாக் போர்டு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் வேஸ்ட்டு கேலண்டரில் பின்பக்கம் கூட நமக்கு ஒரு பேஜு வேஸ்ட்டாக தான் இருக்கும், ஒயிட்டாக தான் இருக்கும். அதுலெல்லாம் இந்த மாதிரி நாம் எழுத்துக்களை எழுதி வச்சு அதை குழந்தைங்களுக்கு வாசிக்கிறதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த ஆங் சவுண்டு வார்த்தைகளை அவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லித்தரலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஏயுடைய செகண்ட் சவுண்டு ஆ வச்சு எப்படி வார்த்தைகளை வாசிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது இதுக்கு முன்னால் என்ன படித்தோமோ அதை ஒரு தடவை நினைவு முட்டிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே ஆ சவுண்டு படிச்சிருக்கிறோம், இன்னைக்கு ஆ சவுண்டு படிச்சிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஏய் அப்படிங்கிற சவுண்டு வச்சு சொல்லி கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் நான் ரெகுலராக போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். டிஎல்எம் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் போடுவேன், இடையிடையே இந்த ஃபோனடிக்ஸு தமிழ் வாசிப்பு இது எல்லாமே கலந்து தான் போடுவேன். அதனால் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நல்லா இருக்குது வீடியோ பிடிக்குது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.